ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா பிரமாடா 247 தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கே குவிசஸ் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே குவிசஸ்ல என்னன்னா நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ எனர்ஜி கன்வர்ஷன் பிளஸ் இம்பார்ட்டண்டான அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பிளஸ் இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுடைய இம்பார்ட்டன்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், எனர்ஜி கன்வர்ஷன் பார்க்க போகிறோம், பிளஸ் இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைவ்ல இருக்கவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஒரு ஹாய் சொல்லலாமே. ஸோ லைவ்ல இருக்கும் ஒரு ஹாய் சொல்லலாம், யாரெல்லாம் இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஆடியோ ப்ளஸ் வீடியோ உங்களுக்கு எல்லோரும் கரெக்டாக கேட்குதா? ஓகே. ஸோ லைவ்ல இருக்கவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஆடியோ ப்ளஸ் வீடியோ எல்லோரும் கிளியராக இருக்கு அப்படின்னா கிளியராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போயிடலாம், கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். கொரோனா வந்து இன்றைக்கி யூஎஸோட ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு கூட நீளும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இனப்பெருக்கம் செஞ்சு அதன் மூலமாக அந்த கொரோனா வைரஸ் வந்து நிறைய பரவுறதுக்கான அதிகமாக இருக்குது, இந்த தன்மை கொண்டது இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அதனால் வீட்டில் இருக்கவங்க, ஸோ லாக்டவுன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் யாரும் வெளியே போக வேணாம், எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகேங்களா? செந்தில் சிவா சார் கிளியர்னு சொல்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நமக்கு இன்றைக்கி நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் பார்க் ஆல்சோ ஷேர்ஸ் இட்ஸ் பவுண்ட்ரிஸ் வித் பங்களாதேஷ். பங்களாதேஷோட எந்த நேஷனல் பார்க் வந்து ஷேரிங் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பங்களாதேஷோட எந்த நேஷனல் பார்க் வந்து ஷேரிங் வச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சுந்தர்பன் நேஷனல் பார்க், காசிரங்கா, கஞ்சன்சங்கா அண்ட் பன்னா நேஷனல் பார்க். ஓகேங்களா? ஸோ எங்கே வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ லைவில் இருக்க ஆன்சர் பண்ணலாம். பிரியா மேம், ஹாய் மேம், குட் ஈவினிங், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எந்த நேஷனல் பார்க்காக இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஸோ பங்களாதேஷோட பார்டராக இருக்குன்னு கண்டிப்பாக எந்த இதாக தான் இருக்க முடியும், கண்டிப்பாக வந்து. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து சுந்தர்பன்னாக தான் இருக்க முடியும். ஏன்னா இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோட லாங்கஸ்ட் பார்டர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பங்களாதேஷோட வச்சுருக்காங்க. எந்த கண்ட்ரியோடனா பங்களாதேஷோட தான் வச்சுருக்கோம். அது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 4096 கிலோமீட்டர் ரேஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து பார்டராக வந்து வச்சுருக்கோம். எந்த கண்ட்ரியோடனா பங்களாதேஷோட. அப்போது இந்த பங்களாதேஷில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நேஷனல் பார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ் பிரியா மேம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன் எல்லாரும். ஓகே. ஸோ என்ன சுந்தர்பன் நேஷனல் பார்க், எந்த நேஷனல் பார்க்னா சுந்தர்பன் நேஷனல் பார்க். இது கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் ஸ்கொயர் கிலோமீட்டர், எவ்வளவு 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதில் இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இது எவ்வளோ கவரேஜாக இருக்குன்னா 40% ஏரியா அளவுக்கு தான் இது இந்தியாவுக்குள்ளே வந்து கவர் ஆகிருக்கு சொல்கிறாங்க. இந்த நேஷனல் பார்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நேஷனல் பார்க்கில் ஸோ ஆல் டர்ட்டில், அதாவது முக்கியமான ஆமைகள், புலிகள் வந்து அதிகமாக இருக்குது. பெங்கால் டைகர்னு சொல்லக்கூடிய புலிகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பெங்கால் டைகர், குரோக்கடைல், அதாவது முதலைகள், இந்த மாதிரி நீர்வாழ் விலங்குகள் எல்லாமே இருக்குது. அதுவும் இந்த ஏரியாவில் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட், மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஃபாரஸ்ட்டும் கூட இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட், ஓகேங்களா? மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. எனக்கு கங்கா ரிவரும் ஓடுது இல்லையா, கங்கா ரிவரும் ஓடுது. ஸோ கூக்லி ரிவரும் ஓடுது இல்லையா. ஸோ அப்போ இந்த சுந்தர்பன் ரீஜன்ஸ் பார்த்தா கங்கா டெல்டா ரீஜன்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த சுந்தர்பன் ரீஜன், சுந்தர்பன் நேஷனல் பார்க் தான் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பங்களாதேஷோட பார்டர்லேயும் காசிரங்கா நேஷனல் பார்க், காசிரங்கா நேஷனல் பார்க் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா காசிரங்கா நேஷனல் பார்க் அஸ்ஸாமில், ஓகேங்களா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அப்படின்னு தேசிய பூங்கான்னு சொல்லக்கூடியது அஸ்ஸாமில் வந்து இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கஞ்சன் குட்டா, கஞ்சன்சங்கா நேஷனல் பார்க். ஸோ நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கேன், சிக்கிமில் இருக்கவங்க எல்லாமே கஞ்ச பசங்களாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிக்கிமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான நேஷனல் பார்க் எது பார்த்தோன்னா கஞ்சன்சங்கா நேஷனல் பார்க். ஸோ இங்கே கஞ்சன்சங்கா மவுண்டைன் கூட இருக்குது. ஓகேங்களா? சிக்கிமோட முக்கியமான நேஷனல் கஞ்சன்சங்கா நேஷனல் பார்க், கஞ்சன்சங்கா மவுண்டைன் இருக்குது. ஸோ பன்னா நேஷனல் பார்க் இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. எங்கே இருக்குன்னா பன்னா நேஷனல் பார்க் மத்திய பிரதேசத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? பன்னா நேஷனல் பார்க்கிங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஸோ லைவில் இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ சுந்தர்பன் ஃபாரஸ்ட் அபவுட் 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அக்ராஸ் இந்தியா அண்ட் பங்களாஸ். நம்ம இந்தியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் கவர் இருக்குன்னா 40%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ நெக்ஸ்ட் அடா 247 தமிழ் சேனலில் வந்து பார்த்தோன்னா ஸோ 42% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதே ஆஃபரை வந்து பார்த்தோன்னா அதே ஆஃபரை வந்து நம்ம வந்து ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணோம்னா, அடா 247 தமிழ் ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இன்னும் நமக்கு 5% எக்ஸ்ட்ரா கூட டிஸ்கவுண்ட் கிடையாது. அப்போ டோட்டலாக எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு 47%. அந்த டிஸ்கவுண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடு என்னென்னா கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு. எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா adat247.com, adat247.com போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நந்தினி மேம் குட் ஈவினிங், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், மகா பேக்ஸ், லைவ் கிளாஸஸ், டெஸ்ட் சீரியஸ் இ புக்ஸ் எல்லாமே கூட நீங்கள் பார்த்து வீடியோ கோர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்றைக்கி எஸ்எஸ்சி சிஜிஎல் கோர்ஸ் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட நீங்கள் யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் அபுதாபி இஸ் த கேபிட்டல் ஆஃப் சிட்டி ஓகேங்களா அபுதாபி வந்து எதோட கேபிட்டல் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நெதர்லாண்ட் சவுத் கொரியா அண்ட் இட்டாலி எதோட கேபிட்டலாக வந்து இருக்குது அபுதாபி அப்படின்ற கேட்குறாங்க ஸோ லைவ்ல இருக்கவங்க ஆன்சர் பண்ணலாம் ஸோ எந்த ஸ்டேட்டோடைய நேஷனல் பார்க்காக வந்து அபுதாபி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நெதர்லாந்தோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டம் ஆம்ஸ்டர்டம் ஆம்ஸ்டர்டம்னு வந்து நெதர்லாந்தோட கேபிட்டலாக வந்துருக்கு கரன்சி வந்து ஈரோ வந்து இருக்குது நெக்ஸ்ட் சவுத் கொரியாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சியோல் சவுத் கொரியாவோட கேபிட்டல்னா சியோல் கரன்சி சவுத் கொரியன் ஓன் வந்து இருக்குது இட்டாலியோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரோம் இட்டாலியோட கேபிட்டல்னா ரோம் கரன்சி வந்து ஈரோ ஓகேங்களா இந்த ரோமில் தான் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஆர்கனைசேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எஃப்ஏ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்தோன்னா இட்டாலி ரோமில் தான் வந்திருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இன்னும் ஹிந்தியில் தான் இருக்குது சார் நாங்கள் அது மேம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சண்முக சுந்தர் சார் அவங்க நாங்கள் மேம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க சண்முகம் சார் ஓகேங்களா நெக்ஸ்ட் யுனைடெட் அரப் எமிரேட்டோட கேபிட்டல் பார்த்தோம்னா அபுதாபி கரன்சி என்ன திர்காம் கரன்சி என்ன திர்காம் வந்து இருக்குது கரன்சி திர்காம் ஓகேங்களா திர்காம் தான் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடா 2% தமிழில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ யாராவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போர்ச்சு பர்ச்சேஸ் பண்ணணும்னா அடா 2% தமிழ் வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கான கோடு யூஸ் பண்ணோடனே கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ JCR7 ஹாய் சார் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ராஜ்யசபா மெம்பர் ஹேஸ் டென்யூர் ஆஃப் விச் இயர்ஸ் அதாவது ராஜ்யசபா நம்ம இந்தியாவில் வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இருக்குது நான் அதாவது நாடாளுமன்றம் அது மக்களவை மாநிலங்களவை மாநிலங்களவைன்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா மெம்பருடைய உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க வாட்ஸ் அ டைம் பீரியட் ஸோ டென்யூரிட்டி பீரியட் ஆஃப் த ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஓகேங்களா ஸோ ராஜ்யசபா என்பது என்னென்னா இந்தியாவில் ஒரு கலைக்க முடியாத ஒரு அங்கம் ஸோ ஏன்னா எவ்ரி 2 இயர்ஸ்க்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க 1/3 ஆஃப் மெம்பர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து ராஜ்யசபாவோட மெம்பர் எப்படி எலெக்ட் பண்ணாங்கன்னா ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் அதாவது எம்எல்ஏ எம்பிஸால் செலக்கப்பட்ட மக்கள் அதை லோக்சபா எம்பி பிளஸ் நம்மளுடைய ஸ்டேட் எம்எல்ஏல தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் ராஜ்யசபா எம்பின்னு சொல்லுவாங்க அவங்களோட பதவிக்காலம் வந்து பார்க்கும்போது 6 இயர்ஸ் வெரி குட் நந்தினி எந்த எவ்வளோ வருஷம்னா 6 இயர்ஸ் வந்திருக்காங்க ஸோ ராஜ்யசபா வந்து நம்மளால் கலைக்க முடியாது ஓகேங்களா ஏன்னா எவ்ரி 2 இயர்ஸ்க்கு வந்து 1/3 ஆஃப் மெம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டாக ஆகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இந்த ராஜ்யசபாவுக்கு வந்து சேர்மனாக யார் இருப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இருப்பாங்க யார் இருப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸோ இப்போ பிரசன்ட் வைஸ் பிரசிடென்ட் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தோன்னா வெங்கையா நாயுடு யாருன்னா வெங்கையா நாயுடு வந்திருக்காங்க வெங்கையா நாயுடு வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வெங்கைய நாயுடு ஸோ ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மனாக ஹரிவன்சு நரையன் இப்போ பிரசன்ட் யார்னா ஹரிவன்சு நரையன் வந்து இருக்காங்க டெபுட்டி சேர்மனாக ஹரிவன்சு நரையன் வந்து பிரசன்ட் டெபுட்டி சேர்மனாக வந்து இருக்காங்க ஸோ ராஜ்யசபாவோட மெம்பரோட டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 6 இயர்ஸ் பட் ஆனால் லோக்சபா மெம்பரோட டைம் பீரியட் எவ்வளவு 5 வருஷம் தான் ஸோ 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணணும் திருப்பி எலெக்ஷன் வந்து நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ 2019 நமக்கு லோக்சபா எலெக்ஷன் நடந்தது அடுத்து 2024 நமக்கு எலெக்ஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ லைவ்ல இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இன்னும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓகே இப்போ நான் திருப்பி இன்னொரு வாட்டி கூட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றி கொடுத்துருவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஹூ ஹேட் டெமாக்ரேட்டட் போர்டர் லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே உள்ள லைனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள லைனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள லைனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எம்சி மோகன் நயன் அதாவது மக்மோகன் நயன் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே உள்ள லைன் தானா மக்மோகன் லைன் ஓகேங்களா துரந்த் லைன் பார்த்தோன்னா இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் இருக்குது இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் பார்த்தா துரந்த் லைன் சொல்லுவாங்க ஓகேங்களா அண்ட் ராட் கிளிப் எந்த லைன் பார்த்தோன்னா ராட் கிளிப் லைன் தான் எஸ் 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது இந்த லைனை ரெண்டாக கோடு போட்டாங்க அதாவது இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது இந்த கோட்டை தாண்டி நானும் வரக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி வடிவேல் சொல்கிற மாதிரி 1947 வந்து இந்த கோடை வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்தியா எம்சி மக்மோகன் லைன் பார்த்தோன்னா இந்தியா அண்ட் சைனா துரந்த் லைன் பார்த்தோன்னா இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் ஸோ ரெட் கிளிப் லைன் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே உள்ள லைன் பார்த்தோன்னா ரெட் கிளிப் லைன் வந்து இருக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு லைனாக ரெட் கிளிப் லைன் ஓகேங்களா ஸோ பாகிஸ்தானோட பிரசன் ஓகேங்களா பாகிஸ்தானோட பிரசன் பார்த்தோம் அப்படின்னா சார் இந்த கோடை பிரிச்சவன் பேரில் தான் பேர் வச்சுருக்காங்க சார் ஸ்ரீல் ரெட் கிளிப் சார் ஸ்ரீல் ரெட் கிளிப் அவன் தான் இந்த கோடை வந்து வகுத்து பிரித்து தனியாக வகுத்து கொடுத்தவன் ஓகேங்களா பாகிஸ்தானோட பிரசன் பிஎம் இம்ரான் கான்
இம்ரான் கான் வந்திருக்காங்க பாகிஸ்தானோட பிரசிடென்ட் பார்த்தனா ஆரிப் ஆல்வி வந்து பிரசிடென்டா இருக்காங்க பாகிஸ்தானோட கேபிட்டல் பார்த்தனா இஸ்லாமாபாத் கரன்சி வந்து பாகிஸ்தானி ரூபி வந்து கரன்சியா இருக்கு பாகிஸ்தானி ரூபி வந்து கரன்சியா இருக்கு ஓகேங்களா சார் துரந்த் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு இடையிலே வரும் ஓகேங்களா இந்தியாவுக்கு இடையிலே வரும் ஓகே செக் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் இன்னைக்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ யாராவது எஸ்எஸ்சி சிஜிஎல் கோர்ஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் சொல்லலாம் கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஹூ ஆஸ் கிவன் ஸ்லோகன் ஜெய் சவன் ஜெய் கிசான் ஜெய் சவன் ஜெய் கிசான் அப்படின்ற ஸ்லோகன் வந்து யார் யூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜெய் சவான்னா வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இராணுவ வீரர்கள் ஜெய் கிசான்னா யாருன்னா நம்மளுடைய விவசாயிகள் இல்லையா ஸோ அவங்களுக்காக ஒரு முழக்கத்தை வந்து கொஞ்சம் கொண்டு வந்த முழங்கியது யார் அப்படின்னு கேட்காங்க பண்டிட் ஜவஹர்லால் நேருவா அண்ட் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ஓகேங்களா பண்டிட் ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்க அதுவும் கட்டு கிடையாது இந்தியாவோட லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவோட லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவோட இந்தியாவில் ரொம்ப நாளாக ஆட்சி செஞ்சவர் தான் வந்து 1947 1947 அப் டு 1964 வரைக்கும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து இருக்கிறாங்க ஸோ ஓகேங்களா ஸோ லால் பகதூர் சாஸ்திரி இந்த இந்த முழக்கத்தை முழங்கியவர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரியை வந்து ஜெய் சவான் ஜெய் கிசான் அப்படின்ற முழக்கத்தை வந்து முழங்கியவர் ஓகேங்களா ஸோ சாரி லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி கிடையாது இந்திரா காந்தி பார்த்தோன்னா இந்தியாவோட ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவோட ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் அது மட்டும் கிடையாது ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் வந்து பாரத ரத்ன அவார்டு வந்து வாங்கினவங்களும் அவங்க தான் ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டராக பாரத ரத்ன அவார்டு வந்து வாங்கினவங்களும் அவங்க தான் ஓகேங்களா லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி வந்து ஃபஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் என்ன வாங்கினாங்க அப்படின்னா பாரத ரத்னா அவார்டு வந்து வாங்கினாங்க ஓகேங்களா ராஜீவ் காந்தி பார்த்தோன்னா ஆஃப்டர் இந்தியா இந்திரா காந்திக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து வந்தவங்க ஓகேங்களா ஜெய் சவான் ஜெய் கிசான் வந்து பார்த்தோன்னா லால் பகதூர் சாஸ்திரி நெக்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் டிராப்டட் அண்ட் என்ஆக்டட் இன் விச் லாங்குவேஜ் அதாவது இந்தியன் சட்டம் அதாவது இந்தியன் சட்டம் வந்து இந்திய சட்டம் வந்து எந்த லாங்குவேஜில் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தமிழ் எழுதப்பட்டிருக்கிறதா தெலுங்கு இங்கிலீஷ் ஹிந்தி ஓகேங்களா எந்த லாங்குவேஜில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்தியன் லாங்குவேஜ் வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பட் எழுதப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா எந்த லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா இங்கிலீஷில் தான் வந்து எழுதப்பட்டிருக்காங்க எந்த லாங்குவேஜ்னா இங்கிலீஷில் தான் ஓகேங்களா 2 இயர்ஸ் 18 மந்த்ஸ் அண்ட் 11 டேஸ் 2 இயர்ஸ் 18 மந்த்ஸ் 11 டேஸ் கிட்டத்தட்ட ஆயிருக்கு கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு ஓகேங்களா ஸோ இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை எழுதுங்க அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவர் யாருனா டாக்டர் அம்பேத்கர் தான் நவம்பர் 26 1950 வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட முழுசாக முழு வடிவம் பெற்று நமக்கு கிடைக்கிறது ஆரம்பிக்குது எப்போனா நவம்பர் 26 1950 ஸோ எப்போ நம்ம இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எழுதியிருக்காங்க பட் டிரான்ஸ்லேஷன் வந்து எதில் இருக்குன்னா ஹிந்தியில் வந்து இருக்குது ஓகேங்களா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஒரிஜினலி ரிட்டன் இன் இங்கிலீஷ் ஹவர் இங்கிலீஷ் வெர்ஷன் தேர் பட் ஹிந்தி டிரான்ஸ்லேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதில் இருக்குன்னா ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வந்து இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே ஸோ வெரி குட் நந்தினி மேம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம் நேம் த பிரைம் மினிஸ்டர் ஹூ கே வெரி ஃபேமஸ் ஸ்பீச் ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி அதாவது இந்த ஸ்பீச் வந்து கொடுத்துருக்கோங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி அப்படின்ற ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது விதிகளுடன் ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி அப்படின்றது வந்து இது வந்து அவங்க பார்த்தோம்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் 1947 நம்ம சுதந்திரம் வாங்கும்போது அதாவது மக்கள் நாட்டு மக்களுக்காக உரையாடுறாரு ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி அப்படின்ற பேரில் ஈவினிங் டைம்ல இருந்து மிட் நைட் வரைக்கும் அவர் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி அதாவது விதிகளுடன் வாழ பழகுவோம் ஓகேங்களா அப்படின்றத வந்து யாருன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு இவரோட பிறந்தநாள் தான் என்ன பண்ணுறோம் நவம்பர் 14 இவரோட பிறந்தநாள் தான் நவம்பர் 14 என்ன டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் சில்ட்ரன்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே வந்து சில நேஷனல் சில்ட்ரன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அதே நேரத்தில் நவம்பர் 14 இன்னொரு டேவாக இருக்குது என்ன டேன்னா வேர்ல்டு டயாபெட்டிஸ் டே வேர்ல்டு டயாபெட்டிஸ் டேவும் அன்னைக்கு தான் இருக்குது டயாபெட்டிஸ் டேவும் அன்னைக்கு தான் எனக்கு டயாபெட்டிஸ் டேவும் அன்னைக்கு தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸோ இவர் வந்து நான் பண்டிட் ஜவஹர்லால் வந்து 1947 1964 வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக வந்திருந்தார் ஸோ இந்தியாவில் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் என்னாருன்னா அது பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் அவரோட இதை வந்து இன்னும் யாரும் முறியடிக்கலை ஓகேங்களா நெக்ஸ்ட் ஹூ அமௌண்ட் த ஃபாலோயிங் எட் த லாங்கஸ்ட் டென்யூர் அஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இதில் கொடுக்கப்பட்டதில்ல ஓகேங்களா கண்ட்ரியோட லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு இந்த நாலு ஆப்ஷனில் வந்து யார் வந்து லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டராக வந்து இருக்காங்க கேட்குறாங்க மொராஜி தேசாய் சரண் சிங் விபி சிங் லால் பகதூர் சாஸ்திரி யார் வந்து லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டராக வந்து இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில்
ஓகேப்பா, ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து டாபிக் வைஸாகவே கண்டிப்பாக கவர் பண்ணுறப்பா, நாளையிலேருந்து எடுத்து வரேன்ப்பா. ஓகேங்கப்பா, கண்டிப்பாக. டாபிக் வைஸாகவே எடுத்து வந்துடுறப்பா. ஓகேப்பா. நெக்ஸ்ட், ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த லாங்கஸ்ட் டென்யூர் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? மொராஜி தேசாய், சரண் சிங், யார் வந்து இருந்திருக்காங்க? எஸ், மொராஜி தேசாய் தான். 1977 1979 வரைக்கும் இருந்துச்சு. 1979 வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. யாருன்னா, மொராஜி தேசாய் தான். இவர் தான் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்த ஆப்ஷனில். ஸோ மொராஜி 1977 ஃபோர்த் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்திருக்காரு. ஃபோர்த் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுக்கு இருந்திருக்காரு. ஓகேங்களா? அது பார்த்தோம் அப்படின்னா, ஜனதா பார்ட்டியிலேருந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஆயிருக்காரு. எந்த பார்ட்டினா, ஜனதா பார்ட்டியிலேருந்து 1977 79 வரைக்கும் இவர் என்ன வந்திருக்காருன்னா, லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் வந்து இருந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ரயில்வேயில் எழுதுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை செக் பண்ணும்போது எந்த எனர்ஜி வந்து எந்த எனர்ஜியை வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படி கேட்குறாங்க. டைனமோ மெக்கானிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது நம்ம சைக்கிளில் வந்து டைனமோ லைட் வச்சிருப்போம் இல்லையா, டைனமோ லைட்டு. ஸோ அந்த லைட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டைனமோ அந்த சைக்கிளோட வீல் ரொட்டேட் ஆக, அதுவும் என்ன ரொட்டேட் ஆகும், அப்போ வந்து எங்கே ஆகுது, மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இயந்திர ஆற்றல் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து மாறுது டைனமோ வந்து. ஓகேங்களா, டைனமோன்றது மெக்கானிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ லைவ்ல இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்கப்பா. ஓகே, லைக் பண்ணிவிடுங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ கேண்டில் மெழுகுவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி என்ன மாறுது, லைட் அண்ட் ஹீட் எனர்ஜியாக மாறுது. ஓகேங்களா, ஸோ லைட் அண்ட் ஹீட் எனர்ஜியாக வந்து மெழுகுவர்த்திலேருந்து மாறுது. மைக்ரோபோன் சவுண்ட், அதாவது மைக்ரோபோன் சவுண்ட் எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. மைக்ரோபோன் சவுண்ட் என்ன மாறுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து மாறுது. ஓகேங்களா, எஸ். அபேகேட் வந்து கிரிமோட்டரியம், அதாவது அபேகேட் வந்து கிரிமோட்டரியம் மொராஜி தேசா. அதாவது மொராஜி தேசையோட கடத்தி இறுதி தகனம் பண்ண இடத்து பேர் வந்து அபேகாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ மைக்ரோபோன் சவுண்ட் பார்த்தோன்னா, மைக்ரோ சவுண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மைக்ரோ சவுண்ட் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. லவுட் ஸ்பீக்கர் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு சவுண்ட் எனர்ஜி. ஸோ மைக்ரோபோன் வந்து மைக்ரோபோனோட சவுண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. ஸோ லவுட் ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன எனர்ஜி, லவுட் ஸ்பீக்கர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு சவுண்ட் எனர்ஜியாக மாறுது. ஓகேங்களா, மைக்ரோ நம்ம வீட்டிலலாம் நம்ம ஊர் திருவிழாலாம் போடுறது என்னன்னா அது லவுட் ஸ்பீக்கர். ஓகேங்களா, அதே இது பார்த்தோம்னா மைக்ரோஃபோன் வந்து ஹெட்செட் தான் வந்து மைக்ரோஃபோன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா சோலார் செல் எனர்ஜி, சோலார் செல் பார்த்தோம் அப்படின்னா சோலார் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. சோலார் எனர்ஜி வந்து என்ன மாறுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. டியூப் லைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு லைட் எனர்ஜியாக மாறுது. டியூப் லைட்டில் இருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு லைட் எனர்ஜியாக மாறுது. எலக்ட்ரிக்கல் பல்ப் எனர்ஜின்னு பார்த்தா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்ட்டு லைட் அண்ட் ஹீட் எனர்ஜியாக மாறுது. எலக்ட்ரிக்கல் பல்ப் என்ன மாறுது, லைட் அண்ட் ஹீட் எனர்ஜியாக மாறுது. லைட் அண்ட் ஹீட் எனர்ஜியாக மாறுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேட்டரி கெமிக்கல் எனர்ஜி என்ன மாதிரி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. பேட்டரி கெமிக்கல் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து பேட்டரி கெமிக்கல் எனர்ஜி என்ன மாறுதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து மாறுன்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் மோட்டார் வந்து பார்க்கும்போது மெக்கானிக்கல் எனர்ஜியாக வந்து மாறுது. எலக்ட்ரிக் மோட்டார் என்ன எனர்ஜியாக மாறுது, மெக்கானிக்கல் எனர்ஜியாக வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் எனர்ஜி. சித்தார் வந்து வாசிக்கிறாங்களே, சித்தார் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி இன்ட்டு சவுண்ட் எனர்ஜியாக மாறுது. சித்தார் வந்து பார்க்கும்போது மெக்கானிக்கல் எனர்ஜி இன்ட்டு சவுண்ட் எனர்ஜியாக வந்து மாறுன்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்து ஆர்ஆர்பி என்டிபிசியில் ஒரு கொஸ்டினாக கண்டிப்பாக வருதுப்பா. ஓகேங்களா, நெக்ஸ்ட், சுவராஜ் பார்ட்டி வாஸ் ஆர்கனைஸ்டு பை. சுவராஜ் பார்ட்டின்றது சுதேசிய கட்சி வந்து யாரோட இதில் வந்து ஆரம்பிக்கப்பட்டாங்க, 1928 வந்து ஆரம்பித்தாங்க. அது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படி கேட்குறாங்க. ஓகேங்களா, யாரால் வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க சுவராஜ் பார்ட்டி அப்படின்றது. சுவராஜ் பார்ட்டி வந்து லாலா லஜபதி ராய், பெரோசா மேத்தாவா. ஸோ சுதந்திரம் எனது பிறப்புரிமை அடைந்தே தீருவேன் என்று சொன்னவர் தான் லாலா லஜபதி ராய். சரோஜி நாயுடுவா, சரோஜி நாயுடு பார்த்தோன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் காங்கிரஸாக வந்துருப்பாங்க. அது வரல பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் பார்த்தோன்னா உமன் காங்கிரஸ் அன்னி பேசன் நம்ம இருப்பாங்க. அவங்க இந்தியன் காங்கிரஸாக இந்தியன் உமனாக இருக்கும்போது சரோஜி நாயுடு தான் வந்திருப்பாங்க. அன்னி பேசன் வந்து ஃபாரின்லேருந்து வந்து இந்தியாவுக்கு வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட், சிஆர் தாஸ் மோதிலால் நேருவா. எஸ், நந்தினி சி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். சிஆர் தாஸ் மோதிலால் நேரு, சிஆர் தாஸும் மோதிலால் நேரு தான் பார்த்தோம் அப்படின்னா சுவராஜ் பார்ட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. சுவராஜ் பார்ட்டி வந்து 1922 வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ சிஆர் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு, நரசிம்ம சிந்தனன் கெல்லர் அண்ட் மோதிலால் நேரு ஃபார்ம்ட் காங்கிரஸ் கலிபா பியத் சுவராஜ் பார்ட்டி. அதே நேரத்தில் சவகர்லால் நேரு வந்து இந்த சுவராஜ் பார்ட்டிக்கு வந்து என்னவா இருக்காங்கன்னா செக்ரட்டரியாக கூட வந்து இருந்திருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா செக்ரட்டரியாக வந்து கூட இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்,
லேண்ட் ஆஃப் கோல்டன் பக்கோடா லேண்ட் ஆஃப் கோல்டன் பக்கோடா அப்படினு சொல்லக்கூடிய கண்ட்ரி எந்த கண்ட்ரி வந்து சொல்வாங்க லேண்ட் ஆஃப் கோல்டன் பக்கோடா இஸ் a பாப்புலர் சப் சோப் ரிக்யூட் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரி அப்படி சொல்றாங்க அதாவது இந்த புத்த கூடாலயங்கள் வந்து சொல்வாங்க கூடாலயங்க கூடவரமா இருக்கக்கூடிய கூடாலயங்கள் வந்து அதிகமா வந்து அந்த கண்ட்ரில காணப்படுது அதனால இது என்ன சொல்றாங்க லேண்ட் ஆஃப் கோல்டன் பக்கோடா அப்படி சொல்றாங்க ஓகேலா சோ எந்த கண்ட்ரிக்கு வந்து இந்த நேம் இருக்கு அப்படி சொல்றாங்க லேண்ட் ஆஃப் கோல்டன் பக்கோடா சோ லைவ்ல இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க ஓகேலா சோ நம்ம இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம் நீ ஓகேங்களா சோ சைனாவோட கேபிடல் பார்த்தனா பீஜிங் சைனாவோட கேபிடல்னா பீஜிங் ஓகேங்களா பீஜிங்ல வந்து சைனாவோட கேபிடல் சோ கரண்ட் பிரசிடென்ட் அந்த சீ ஜின்பிங் இருக்கோம் சீ ஜின்பிங் சைனாவோட பிரசிடென்ட் அங்க சைனாவோட கரன்சினா ரென்மின் வந்து சைனாவோட கரன்சி வந்திருக்கு அண்ட் பூட்டானோட கேபிடல் பார்த்தா திம்பு பூட்டானோட கேபிடல்ல திம்பு கரன்சி வந்து நக்குல்ட்ரம் என்னன்னா நக்குல்ட்ரம் வந்து கரன்சி வந்திருக்கு அண்ட் மியான்மர் அண்ட் ஸ்ரீலங்காவோட கேபிடல் ஜெயவர்தனபுரி கோட்டை அண்ட் கொழும்பு கரன்சி வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்ரீலங்கன் ருப்பியா இருக்கு ஓகேலா அப்போ மியான்மர் கண்ட்ரி தான் வந்து பார்த்தோம்னா லேண்ட் ஆஃப் கோல்டன் பக்கோடன் சார் எந்த கண்ட்ரினா மியான்மர் லேண்ட் ஆஃப் கோல்டன் பக்கோடான்னு சொல்லுவாங்க ஓகேலா மியான்மரோட கேபிட்டல் பார்த்தோன்னா நாப்பிடாவ் ஸோ கரன்சினா மியான்மர் கையட் வந்து என்ன இருக்குது கரன்சி நாப்பிடாவ் மியான்மரோட கேபிட்டல் நாப்பிடாவ் கரன்சி வந்து கையாட்ட வந்து இருக்கு ஓகேங்களா எஸ் சண்முக சங்கர் சார் கரெக்ட் ஆன்சர் எந்த கண்ட்ரி பார்த்தோம் லேண்ட் ஆஃப் கோல்டன் பக்கோடா அப்படின்னு பார்த்தோம்னா மியான்மர் கண்ட்ரி தான் சொல்கிறாங்க எந்த கண்ட்ரினா மியான்மர் நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜேஇபி கோர்ஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ இந்த ப்ரொமோஷன் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் ஜேஇபி கோர்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கே பர்ச்சேஸ் பண்ணால் அடா 2% தமிழில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அடா 2% தமிழில் ஓகேங்களா அதுக்கான கோட் கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய 47% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் 2020 Under-17 உமன்ஸ் ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்து எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது Under-17 உமன் ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு கேட்குறாங்க அந்த கண்ட்ரியில் நடக்க இருந்ததுன்னு பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா டியூ டு திஸ் கொரோனா வைரஸ்னால அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க போஸ்ட்போன் பட் எங்கே நடக்க இருந்தது 2020 Under-17 உமன் ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபிஃபான்னு என்னென்னா ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன் ஃபெடரேஷன் ஆஃப் ஃபிஃபா ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் அசோசியேஷன் சொல்லுவாங்க ஸோ ஃபிஃபாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா சூரிச் சுவிட்சர்லாந்தில் வந்து இருக்குது கியானி இன்ஃபான்டினோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபான்டினோ வந்து ஸோ ஃபிஃபாவோட ப்ரெசிடெண்ட்டாக வந்திருக்காங்க இவங்க இப்போ ரீசெண்டாக கூட ரிலீஃப் பண்ணாங்க 2023 வரைக்கும் இவங்க தான் வந்து ப்ரெசிடெண்ட்டாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ எந்த கண்ட்ரிலாம் நோ இங்கிலாந்து கிடையாதுப்பா ஸோ நந்தினியும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ஸ்பெயினும் கிடையாது இந்தியா தான் வந்து Under-17 உமன் ஃபுட்பால் கேப் வந்து நம்ம இந்தியாவில் நடக்கிறது இருந்துச்சு அதை கூட நம்ம இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா போஸ்ட்போன் பண்ணிட்டோம் டியூ டு திஸ் கொரோனா வைரஸ்னால அது மட்டும் கிடையாது 2022 ஆசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் AFA அதோட கேம்ப் பார்த்தோம்னா ஆசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷனுடைய உமன் ஃபுட்பால் கப் ஓகேங்களா ஆசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் உமன் ஃபுட்பால் கப்பும் 2022 நம்ம இந்தியாவில் தான் நடக்க போகுது ஃபிஃபாவோடைய வேர்ல்டு கப் பார்த்தோன்னா 2018 எங்கே நடந்ததுன்னா ரஷ்யாவில் நடந்தது ஓகேங்களா 2022 எங்கே நடக்க போகுதுன்னா கத்தாரில் வந்து நடக்கும் 2022 எங்கே நடக்க போகுதுன்னா கத்தாரில் வந்து நடக்க போகுது ஓகேங்களா நம்ம இந்தியாவோட ரேங்க் பார்த்தோன்னா ஃபிஃபாவோட ரேங்கிங் வந்து பார்க்கும்போது எத்தனாவது ரேங்க் இருக்குது அப்படின்னா 108 இருக்குது ஸோ டாப் ஃபிஃபா ரேங்கில் வந்து ஃபஸ்ட் இருக்கா பெல்ஜியம் கண்ட்ரி தான் வந்து டாப்பில் இருக்குது எந்த கண்ட்னா பெல்ஜியம் கண்ட்ரி வந்து டாப் லெவலில் இருக்கா ஃபிஃபா ரேங்கிங்கில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பிரேசிலோட கேபிட்டல் பார்த்தோன்னா பிரேசிலியா கரன்சி வந்து பிரேசிலியன் ரியல் வந்து கரன்சி வந்திருக்கு என்னக்குன்னா பிரேசிலியன் ரியல் வந்திருக்கு அண்ட் இங்கிலாந்தோட கேபிட்டல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் லண்டன் கரன்சி வந்து பவுண்ட் ஸ்டெர்லிங் ஓகேங்களா ஸ்பெயினோட கேபிட்டல்னா மேத்ரித் ஸ்பெயினோட கேபிட்டல்னா மேத்ரித் ஓகேங்களா ஸோ இந்த மேத்ரித்தில் தான் வந்து பார்த்தோம்னா வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது ஸ்பெயினோட கேபிட்டல் என்ன இருக்குது வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸோ இந்தியாவில் கோர்ஸ் Under-17 உமன் ஃபுட்பால் வேர்ல்டு கப் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வில் பி செகண்ட் ஃபிஃபா டோர்னமெண்ட் இந்தியா வில் பி கோஸ்டிங் ஆஃப்டர் Under-17 மென் செவன்டீன் வேர்ல்டு கப் இந்தியாவில் 2017 நடந்தது அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து ஃபிஃபாவோட உமன்ஸ் வேர்ல்டு கப்பை வந்து இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளியரா இப்போ எல்லாருக்கும் கொஸ்டின் கிளியரா எல்லாருக்கும் கொஸ்டின் கிளியரா எல்லா கொஸ்டின் கிளியர் தானே
ஓகே ஹூ வாஸ் நேம்ட் அஸ் இந்தியாஸ் ஹூ வாஸ் நேம்ட் அஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லோக்பால் ஃபர்ஸ்ட் லோக்பாலோடைய சேர்மனாக வந்து யார் இருக்காங்க அப்படி கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்தியாவோட ஃபஸ்ட்டு லோக்பாலோட சேர்மன் யார் இருக்காங்க அப்படி கேட்குறாங்க இவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாகவும் இருந்திருக்கிறாரு அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊழல் கண்காணிப்பு அமைப்பு ஊழல் கண்காணிப்பு அமைப்பு தான் பார்த்து பார்த்தோம்னா அரசியல்வாதிகள் யாராவது அரசியல்வாதிகள் அரசு அதிகாரி ஊழல் செஞ்சாங்கன்னா அவங்களை தண்டிக்கிற பொருட்டு தான் வந்து லோக்பால்னு ஒன்று ஒரு அமைப்பு ஏற்படுத்தினாங்க அந்த அமைப்புக்கு முதல் சேர்மனாக வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா யார் இருக்காங்க லைவ்ல இருக்கும் ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இவரை போட்டிருக்காங்க இவர் பார்த்தோன்னா ஒரு ஜட்ஜு தான் வந்து பார்த்தோன்னா இருக்கார் ஜட்ஜாக இருக்கார் இவருடைய பேர் என்ன அப்படின்னா பினாக்கி சந்திரகோஸ் இவரோட பேர்னா பினாக்கி சந்திரகோஸ் தான் வந்து இவரோட நேம் வந்திருக்குன்னா பினாக்கி சந்திரகோஸ் ஓகேங்களா பினாக்கி சந்திரகோஸ் தான் இவரோட நேமு ஸோ இந்த லோக்பாலுக்கு இப்போ ரீசெண்டாக கூட இந்த லோக்பால் அமைப்புக்கு ரீசெண்டாக ஒரு லோகோலாம் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க அந்த லோகோலாம் டிசைன் பண்ணி கொடுத்தோன்னா பிரசாந்த் மிஸ்ரா அந்த லோகோ டிசைன் பண்ணி கொடுத்தது யாருன்னா பிரசாந்த் மிஸ்ரா ஓகேங்களா பிரசாந்த் மிஸ்ரா வந்து டிசைன் பண்ணி கொடுத்தாரு ஸோ பினாக்கி சந்திரகோஸ் பார்த்தோன்னா லோக்பாலுடைய சேர்மனாக இருக்கார் இந்த லோக்பாலுக்கு ஒரு லோகோ இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாருன்னா பிரசாந்த் மிஸ்ரா வந்து டிசைன் பண்ணி கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ பினாக்கி சந்திரகோஸ் ஸோ இவர் வந்து 67 இஸ் மெம்பர் இதுக்கு முன்னாடி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட மெம்பராக வந்து இருந்திருக்காரு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன வந்திருக்காரு மெம்பராக வந்து இருக்கிறார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆன்டி கரப்ஷன் ஒம்புட்ஸ்மன் அதாவது ஒம்புட்ஸ்மன் பேங்கிங் ஒம்புட்ஸ்மன் இருக்க மாதிரி நம்ம கரப்ஷனுக்கான ஒம்புட்ஸ்மன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லோக்பால் தான் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்க்கலாம் ஆசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஆசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கிருக்குன்னா பீஜிங் சைனாவில் வந்துருக்கு ஆசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னா பீஜிங் சைனாவில் இருக்குது இதில் பிரசிடென்ட் யாரா ஜீன் லிங்கிங் சின் லிகான் சின் லிகான் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடெண்ட்டாக வந்திருக்காங்க சின் லிகான் ஸோ இப்போது இந்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட மொத்தம் எவ்வளோ கண்ட்ரி மெம்பராக இருப்பாங்கன்னா 78 கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்காங்க ஓகேலா ஆசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா பீஜிங் சைனா ஸோ சின் லிக்வின் தான் என்னவாக இருக்காங்க பிரசிடென்ட்டாக இருக்காங்க நெக்ஸ்ட் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எங்கிருக்குன்னா பிலிப்பைன்ஸ் மணிலாவில் வந்துருக்கு எங்கே இருக்குன்னா பிலிப்பைன்ஸ் மணிலா ஸோ இதோட பிரசிடென்ட் பார்த்தோன்னா மசத்து அசக்கவா இதோட பிரசிடென்ட் யாருன்னா மசத்து அசக்கவா நல்ல வேலை செஞ்சு அசத்திட்டாரு அதனால் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன போட்டாங்க பிரசிடென்ட் வந்து போட்டாங்க ஸோ மசத்து அசக்கவா தான் பிரசன்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஓகேங்களா நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் சின் லுக்கின் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இந்த கண்ட்ரிலாம் சேர்த்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பேங்க் தான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்வாங்க இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2014 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அந்த பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னா சங்காய் அங்கே இருக்குன்னா சங்காய் என்ன சைனாவில் இருக்குது அதே மாதிரி சங்காய் கோஆபரேஷனோட ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சைனாவில் வந்து தான் இருக்குது சங்காய் கோபரேஷனோட ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா சைனாவில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷனல் மானிட்ரி ஃபண்ட் ஸோ வேர்ல்டு பேங்க் இன்டர்நேஷனல் மானிட்ரி ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நான் வாஷிங்டன் டிசியில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் செக்ரட்டரி ஜெனரல் பார்த்தோன்னா சாரி பிரசிடென்ட் பார்த்தோன்னா டேவிட் மால்பாஸ் வந்துருக்காங்க வேர்ல்டு பேங்க் பிரசிடென்ட் பிரசிடென்ட்னா டேவிட் மால்பாஸ் வந்து இருக்காங்க ஓகேங்களா டேவிட் மால்பாஸ் ஐஎம்போட செக்ரட்டரி ஜெனரல் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டினா லகார்த்தே ஐஎம்போட பிரசன்ட் செக்ரட்டரி ஜெனரல் யாருனா கிறிஸ்டினா லகார்த்தே வந்து பிரசன்ட் செக்ரட்டரி ஜெனரலாக வந்து இருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ஹெட் குவார்ட்டர்ங்கன்னா நியூயார்க்கில் வந்து யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ங்கன்னா நியூயார்க்கு அதோட ஹெட் யார்னா சேர்மன் யாருனா ஹென்ரிட்டா ஹச் ஃபோர்ஸ் ஹென்ரிட்டா ஹச் ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்காங்க சேர்மனாக வந்திருக்கு ஹென்ரிட்டா ஹச் ஃபோர்ஸ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இதாக இருக்காங்க நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷனோட ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் இருக்குது அதுவும் அது உங்களுடைய சேர்மன் பிரசிடென்ட் யாருனா அந்தோனியோ குட்ரஸ் அதோட யாருன்னா அந்தோனியோ குட்ரஸ் செக்ரட்டரி ஜெனரல்னா அந்தோனியோ குட்ரஸ் தான் வந்து இருக்காங்க ஓகேங்களா அந்தோனியோ குட்ரஸ் யுனைடெட் நேஷனோட ஆர்கனைசேஷன் ஸோ யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி பண்ணுன்னா ஹென்ரிட்டா ஹச் ஃபோர்ஸ் யூனிசெஃப்க்கு வந்து ஹென்ரிட்டா ஃபோர்ஸ் வந்திருக்காங்க நெக்ஸ்ட் யுனைடெட் நேஷன் பொல்யூஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கிருக்குன்னா நியூயார்க்கில் வந்திருக்கு யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கிருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது ஸோ இதோட சேர்மன் யார் அப்படி பார்த்தோன்னா நட்டாலியா கமின் நட்டாலியா கண்ணன் ஓகேங்களா நட்டாலியா கண்ணன் கண்ணன் அப்படின்றவங்க வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் எங்கே செலிப்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு வந்து ஃபுல் செட்டிங் இந்த செஷனே வந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு தான் இப்போ அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் இந்த செஷனே வந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஒரே நாளில் எல்லா ஸ்ட்ராட்டஜிக்கையும் நான் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மனசில் வச்சுக்க மாட்டீங்க அதனால தான் கொஞ்சம் கொஸ்டின் அப்படி அப்ஜெக்ட் டைப்பாகவும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பாட்டு ஜியாகிரபிக்காகவும் கொஞ்சம் பாட்டு வந்து ஸ்ட்ராட்டிக் பாட்டாகவும் எடுத்து வரேன் ஸோ நாளிலேருந்து நான் டாபிக் வைஸாக வந்து அப்ஜெக்ட் டைப் எடுத்து வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா
ஸோ ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் என்னன்னா, ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் எந்த கண்ணா போலாந்தில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் எங்கன்னா போலாந்தில் வந்து போலந்தோட கேபிட்டல் வர்ஷா. ஓகேங்களா, போலந்தோட கேபிட்டல் வர்ஷா. ஸோ ஓகேங்களா, கரன்சி வந்து ஜுலூட்டி, போலந்தோட கரன்சினா ஜுலூட்டி. இந்த போலந்தில் என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஆரஞ்சு ஃபெஸ்டிவல். ஓகேங்களா, இன்டர்நேஷனல் மேங்கோ ஃபெஸ்டிவல் எங்கன்னா நியூ டெல்லியில் தான் செலிப்ரேட் பண்ணுவேன். இன்டர்நேஷனல் மேங்கோ ஃபெஸ்டிவல் எங்கன்னா நியூ டெல்லியில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் மேங்கோ ஃபெஸ்டிவல் எங்கன்னா நியூ டெல்லி. நெக்ஸ்ட் பேன் கேக், பேன் கேக், கேக் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா மாஸ்கோ. எங்கன்னா ரஷ்யாவில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பேன் கேக் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் மாஸ்கோவில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பேன் கேக் ஃபெஸ்டிவல் எங்கன்னா ரஷ்யாவில் மாஸ்கோவில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேலா. அண்ட் மிஸ்துரா, மிஸ்துரா ஃபுட் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா லிமா அண்ட் பெரு. மிஸ்துரா ஃபுட் ஃபெஸ்டிவல் எங்கன்னா லிமா அண்ட் பெரு. மிஸ்துரா ஃபுட் ஃபெஸ்டிவல் லிமா அண்ட் பெருவில் வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நாளைக்கு எடுத்து வருவேன். ஸோ ஆரஞ்சு ஃபெஸ்டிவல் வந்து போலந்துலேயும், ஓகேங்களா, இன்டர்நேஷனல் மேங்கோ ஃபெஸ்டிவல் நியூ டெல்லியிலையும், பேன் கேக் ஃபெஸ்டிவல் வந்து ரஷ்யா மாஸ்க்லையும், மரைன் லொப்ஸ்டார் ஃபெஸ்டிவல் பார்த்தோன்னா ராக்லாண்ட் யூஎஸ், மரைன் லொப்ஸ்டார் ஃபெஸ்டிவல் தான் ராக்லாண்ட் யூஎஸ் ஸ்டாரில் யூஎஸ்ஏலையும், அண்ட் மிஸ்துரா ஃபுட் ஃபெஸ்டிவல் பார்த்தா அப்படின்னா லிமா அண்ட் பெருவில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லிமா அண்ட் பெருவில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, ரிமைனிங் நாளை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அடாப்டிவ் பர்சன் இதை மட்டும் கேட்டு போயிருங்க. அடாப்டிவ் பர்சன் வந்து 42% டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதே ஆஃபர் வந்து ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணால் இன்னும் 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டோட்டல் டிஸ்கவுண்ட்னா 47% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ யாராவது புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் 47, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஈக்குவலாக இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ என்ன கோட் யூஸ் பண்ணால், கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கேபிட்டல் Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் SSCGL கோர்ஸின் இதை அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு கேபிட்டல் Y216 அப்படின்ற கோர் யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி TNPSC கோர்ஸும் நம்ம அதில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. May 20th வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த கோர்ஸ் கூட நீங்கள் யாராலும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எங்கே போய் பர்ச்சேஸ்னா adaptiveperson.com போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ வீட்டை விட்டு யாரும் வெளியே வேற வேணாம், சேஃபாக இருங்க. கொரோனா அப்படியே பரவிட்டு தான் இருக்குது, கொரோனாவோட வேகம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து வீடியோ கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்கப்பா. ஓகேங்களா. ஸோ இந்த இந்த செஷனுக்கு லைவ் வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த லைவ் வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம நிறைய கிளாஸஸ் இன்னும் வந்து RRP NTPC போக்கன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பண்ணலாம். பட் எனக்கு தேவை வந்து நிறைய லைவர்ஸ் வேணும். அப்படி இருந்தால் தான் நான் வந்து அதை ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ வியூவர்ஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா, லைவ் வியூவர்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா எனக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் நல்லா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் Ada247 தமிழ். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.